எவ்ரிவன். சோ டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்டேட் அப்படின்னா, ஒரு ஹால் டிக்கெட் அப்டேட் தான். எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா பிப்ரவரியில எக்ஸாம் நடக்க போகுது. சோ அது என்ன எக்ஸாம், எப்படி வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது, அண்ட் எவ்வளவு நாள் வரைக்கும் ஹால் டிக்கெட் இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ இது அபிஷியல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட். எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வேணும் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ அப்படி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இப்படி தான் காட்டும். ஸோ இது என்ன ஆப்ஷன்ஸ், இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரியுதா, விதிமுறைகளும் அறிவுரைகளும் நிரந்தர பதிவு விவரங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுல போயிட்டு இந்த நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்ற இந்த செகண்ட் லிங்க் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணுது. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட லாகின் டீடைல்ஸ் அது வந்து கேட்கும். ஸோ அந்த இடத்துல இருக்குல்ல, ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாகின் டீட்டெயில்ஸை நீங்க கிளிக் பண்ணி தான் என்ன பண்ணணும், உங்களோட ஹால் டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்ல நீங்க இப்படி பண்ண வேணா, உங்களுக்கு டைரக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல அஃபீஷியல் லிங்க்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரெஸ் நோட் அப்படின்ற இது இல்லையா. ஸோ இந்த பக்கம் ஆப்ஷன். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்திருக்க அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த 13/2/2023 ஃபர்ஸ்ட் லிங்கே இருக்கு. முற்பகல் மற்றும் பிற்பகலில் நடைபெற உள்ள தமிழ்நாடு பொது சுகாதார பணிகளில் ஓகே அங்கதான் வந்து என்ன நமக்கு எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம் தான், இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். ஸோ 13 எக்ஸாம் இல்லையா. ஸோ கரெக்டா 7 நாள் முன்னாடி எப்பயுமே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிருவாங்க, அதே மாதிரி இன்னைக்கும் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்க பாக்குறது அப்படின்னா, ஸோ அந்த பக்கம் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்துட்டு ஹால் டிக்கெட் நாங்க கொடுத்துட்டோம், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இதுல வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாமினேஷனோட டே, தமிழ்நாடு பொது சுகாதார பணிகளில் அடங்கிய சுகாதார அலுவலர் பதவிக்கான காலி பணியிடங்கள். ஸோ எக்ஸாம் வச்சுதான் ஃபில் பண்ண போறோம். அந்த எக்ஸாம் வந்து 13 நடக்குது, அதுக்கான ஹால் டிக்கெட்டை நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அகைன் வந்து நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சைடு காலம்ல இருக்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்றத மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். சொன்ன இருக்கு இல்லையா, செகண்டா அதை நீங்க வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுடைய பயனாளர் குறியீடு, கடவுச்சொல், பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம செக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.